ஆப்பிள் ஐபோன் 15 மற்றும் ஆப்பிள் ஐவாட்ச் சீரிஸ் 9 செப்டம்பர் 22 முதல் உங்கள் சத்யாவில். நான் ப்ரோ நைட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுலேருந்து படிச்சுட்டு இருக்கீங்க போல. ஆமாம் பிரதர், படிக்க படிக்க படிச்சுட்டே இருக்கலாம் போல தான் இருக்குது. அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது இந்த புத்தகம். மொத்தம் 108 சாப்டர், மொத்தம் 735 பக்கங்களுக்கு மேலே இருக்குது. கலைஞர் 100, இதுக்கு வாழ்த்துறையே வந்து ராகுல் காந்தி, வெங்கையா நாயுடு, டிஆர் பாலு, துரைமுருகன், உதயந்தி சொல்லி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அவங்க அவங்க எழுதினதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அப்புறம் கலைஞரோட எழுத்து சொல்லவாவேனும் விளையாடி இருக்காரு. ஒரு பத்திரிகையாளராக, அரசியல்வாதியாக, சினிமாக்காரராகன்னு சொல்லிட்டு எல்லா தரப்புகளையும் அதை எழுதப்பட்டிருக்கிறதுனால அப்படியே கடலுக்குள்ள மூழ்கி ஒரு முத்தெடுக்கிற மாதிரியே தான் இருந்தது. ஓகே, நேற்று இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுல்ல, கலைஞர் 100, ஆமா, விகடனும் கலைஞரும் என்ன நடந்ததுங்கிறத அசோகலை பேசுவோம். அதே மாதிரி நிறைய அரசியல் மாற்றங்களும் நடந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. ஆமா, அந்த பல்ட்டிகள்லாம் வேற நடந்திருக்குது, அடிச்சிருக்காங்க. ஓகே, அசோகலை போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. கலைஞர் 100, விகடனும் கலைஞரும் அந்த புத்தகத்துடைய வெளியீட்டு விழா நேற்று கலைவாணர் அரங்கத்தில் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் பிரதியை முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட உலகநாயகன் கமலஹாசன் வந்து வாங்கிக்கிட்டாரு. அந்த விழாவில் கலைஞர் வந்து பேசியிருக்காரு. ஆமாம், ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கலைஞரை வந்து பேச வச்சு அதை நம்ம விகடன் குழுமம் வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்க. அந்த கரகர குரலில், அந்த காந்த குரலில் கேட்டதான் அப்படியே உடம்புலாம் ரொம்ப சிலிர்ப்பாக தான் வந்து இருந்தது. கலைஞரே பேசுகிற மாதிரி தான் இருந்தது, நிறைய பேர் அதை ரொம்ப ஈர்த்தது. ஆமாம், விழா தொடக்கத்தில் வரவேற்புரை கொடுத்துருந்தார் விகடன் நிர்வாக இயக்குனர் பா ஸ்ரீனிவாசன். கலைஞர் என்ற அந்த நான்கு எழுத்துக்கும் விகடன் என்ற அந்த நான்கு எழுத்துக்கும் 50 கால உறவு இருக்குது. அந்த உறவுல சில நேரங்களில் மலர் தூவிய பாதையாகவும் சில நேரங்களில் முட்கள் கிளிக்கும் வீதியாகவும் வந்து இருந்திருக்கு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாண்பு வந்து மீறியதில்லை, தீங்கு நினைச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விகடனுக்கும் கலைஞருக்குமான அந்த உறவை பற்றி ரொம்ப விரிவாகவே வந்து பேசியிருந்தார். அதன் பிறகு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோளும் வச்சுருந்தார். ஆமாம், அந்த நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்குற விஷயத்தில் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கணும், அந்த பணியை வந்து விரைவுபடுத்தணும், அரசு நூலகங்களுக்கு வந்து சிறு பதிப்பாளர்கள்ட்ட இருந்து கூட வாங்கணும், அவங்களும் பயனடையணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு தேர்வுக்குழுமே அமைக்கணுங்கிற மாதிரி கோரிக்கையை வச்சிருந்தாரு நம்ம எம்டி. ஆமாம், அதே அதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளர் ராம் வந்து பேசியிருந்தார். கலைஞருக்கும் விகடனுக்குமான உறவை பற்றி சொல்லிட்டு விகடனுக்கும் அவருக்குமான உறவை பற்றி வந்து பேசிட்டு இந்தியாவில் பல்வேறு இடங்களில் கருத சுதந்திரம் வந்து நசுக்கப்பட்டுருக்கு, பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்டுருக்காங்க, பட் தமிழ்நாட்டில் அந்த சூழலே கிடையாது, காரணம் வந்து கலைஞர் கருணாநிதி தான். விமர்சனங்களை எப்பயும் மதிப்பு அளிப்பார், பத்திரிகையாளரை எப்பயும் சந்திக்கக்கூடிய சூழல் பிரச்சனை நிறுத்தி சந்திப்பார், நம்மளும் அவங்கள வந்து எளிதில் சந்திக்க முடியும். கலைஞர் கருணாநிதியும் சரி, இப்போ இருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலினையும் வந்து சரி. ஆனால் இப்போ இருக்கிற சில தலைவர்கள் அரசியல் பேச விரும்பலை, அதை பேசவும் வரலன்னு சொன்னவர், இப்போ இருக்கிற சிலர் வந்து 200 ரூபா 300 ரூபான்லாம் சொல்கிறாங்க, அவங்கள பத்திரிகையாளர்கள் புறக்கணிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சுருந்தார் அங்கே. ஆமாம், வச்சுருந்தார். அதற்கப்புறம் வந்து தினமலரோட அசோசியேட் எடிட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவருமே வந்து கலைஞரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் பேசியிருந்தார். அப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படியே மைக் பிடிச்சி அவருடைய குரலில் சொன்ன உடனே கிளாப்ஸ் எல்லாம் வந்து பறந்தது. ஆமாம், அவர் வந்து கலைஞருக்கும் அவருக்குமான உறவை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து பேசியிருந்தார். சினிமா சார்ந்திருக்கட்டும், அதே சமயம் வந்து அவர் அரசியலுக்கும் கூப்பிட்டுருக்காரு கலைஞர் கருணாநிதி. ஆமாம், அவர் ஆரம்பிக்கும் போதே அவரோட ஸ்டைலில் தான் ஆரம்பித்தார். விகடன் வந்து தமிழ்நாட்டோட முகவரி, அந்த முகவரி வந்து இப்போ மூக்கா வரிகளை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தவர் 1983 என்னை வந்து கலைஞர் வந்து எனக்கு ஒரு தந்தி அனுப்பியிருந்தார். அதில் நீ ஏன் இன்னும் திமுகவில் சேரலங்கிற கேள்வி இருந்தது, இதுக்கு எனக்கு அப்போ தான் நான் வளர்ந்து வர நடிகருங்கிறதுனால இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் அப்படியே விட்டுட்டேன். அடுத்த முறை என்னை கலைஞர் பார்க்கும்போது அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல, அதுக்கப்புறம் எப்போவுமே அதை பற்றி கேட்டதில்லை. அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான், அவர் வந்து எப்பவுமே எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காருங்கிறத வந்து அவர் பதிவு செஞ்சிருந்தார். முதல்வர் மு க ஸ்டாலினையும் மனதாரம் வந்து பாராட்டியிருந்தார், தென்னிந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் அப்படிங்கிற லெவலில் வந்து புகழ்ந்திருந்தார். அதே சமயத்தில் அந்த அவ்வை சண்முகி படம் நடிக்கிறப்பெல்லாம் அந்த கெட்டப் போட்டுட்டு கலைஞர்கிட்ட போயின்னு குழந்தையோட குதூகலத்தோடு நீ வந்து வரவேற்றாரு, அப்போ தான் யாரோ கொடுத்துட்டு அந்த தொப்பியெல்லாம் வச்சு நீங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற சொல்லியிருந்தார். அந்த புகைப்படங்கள்லாம் கூட நம்ம காட்சிப்படுத்தியிருந்தோம் அந்த வெளிய கலைவாணர் அரங்கத்தில். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக தான் வந்து பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்டி வச்சிருந்த கோரிக்கைக்கு அங்கே ஒரு பதிலையும் சொன்னார். அவர் வச்ச கோரிக்கைகள்லாம் நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம், அதுக்கான பணிகளை எப்போதோ ஆரம்பிச்சிட்டோம், இனிமே வந்து வெளிப்படைத்தன்மையோட அவர் சொன்ன மாதிரி ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் வாங்கி அதுக்கு ஒரு தனியாக தேர்வுக்குழு அமைச்சு அரசு நூலகங்களுக்கு வந்து நூல்கள் வந்து வாங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு விகடனுக்கும்
கலைஞருக்கும் உறவை பற்றி ரொம்ப மெய்மறந்து பேசிக்கிட்டு இருந்தார் முதல்வர். அந்த புத்தகத்தை வாங்கினோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ மட்டும் கலைஞர் இருந்துருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். நிறையா சுவாரஸ்யமாக இருந்தது. இங்கே இருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களும் வந்து இதை வாங்கணும் படிக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அதே மாதிரி திமுககாரங்களும் வந்து வாங்கி பிடிக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். எங்கே போனாலுமே தெற்கிலிருந்து சூரியன் புத்தகத்தை கொடுப்பாங்க, அதே மாதிரி அண்ணாதுறை புத்தகத்தையும் வந்து கொடுப்பாங்க, இனிமேல் வந்து இந்த புத்தகத்தையும் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொன்னவர். எப்பயுமே ஒரு ஆட்சி நடக்குதுன்னா நல்ல விஷயம் பண்ணனா மனசார பாராட்டுங்க. விமர்சனம் பண்ணுறப்ப விமர்சனங்களையும் நீங்கள் வந்து முன்வீங்க. எப்பயும் விமர்சனம் மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நல்லதுக்கு அல்ல அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கான மதிப்பு இருக்காது. ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அதை பாராட்டிட்டு ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டும் போது விமர்சனம் பண்ணாதான் மக்கள் மதிப்பாங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதை ஒரு வேண்டுகோளாகவும் வந்து வச்சிருந்தாரு. இறுதியாக விழா நிறைவாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமாம், நிச்சயமான அந்த புக்கு வந்து ஒரு ஒரு பொக்கிஷமான ஒரு புத்தகம் தான். ஆமாம், வாய்ப்பு இருப்பவங்க கண்டிப்பாக வந்து வாங்கி படிங்க. சுவாரஸ்யமான பக்கங்களை மட்டும் நானும் ஒரு ஒன்று கமெண்ட் ஷோவில் படித்து காட்டுறோம். முதலமைச்சர் அண்ணாவை பற்றியும் நேற்று நடந்த விழாவிலலாம் குறிப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அண்ணாவை பற்றி சர்ச்சையான வகையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருந்தார். ஏகப்பட்ட பேர் இந்த சம்பவம் நடக்கவே இல்லைங்கிறதெல்லாம் மறுத்திருந்தாங்க. அதை வந்து பத்திரிகையாளர் தராசு ஷியாமா இருக்கட்டும், இல்லை முன்னாள் அமைச்சர் சவுந்தரராஜனாக இருக்கட்டும், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவர் அந்த பேட்டியில் குறிப்பிடுறப்ப இந்து பத்திரிகை வந்ததான் நான் சொன்னேன், வரலாற்றை தான் நான் சொல்கிறேன், வரலாற்றை சொல்கிறப்ப யாரும் தவறுன்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, என்னை சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுங்க மாதிரிலாம் பேசியிருந்தார். இன்னைக்கு வந்த ஆங்கில இதழ் தி இந்துவில் வந்து சொல்லியிருக்காங்க, டீட்டெயிலாகவே எழுதிட்டாங்க அதில். ஓ, என்னன்னு சொல்லியிருக்காங்க? June 4, 1956 முத்துராமலிங்க தேவர் அண்ணாதுறையின் கருத்திலிருந்து முரண்பட்டார் என்றே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அண்ணாமலை சொன்ன மாதிரி எந்த இதுவுமே எங்களுடைய பத்திரிகையில வரவே இல்லைங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். மன்னிப்பு கேட்டாருனோ இல்லை ரத்த அபிஷேகம் பண்ணோம் இந்த மாதிரியான எந்த விஷயமுமே இல்லைங்கிறத இந்து குழுமம் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. கடந்த 10 நாட்கள் அந்த சமயத்தில் நடந்த அந்த 10 நாட்களை டீட்டெயிலாக அலசி ஆராய்ஞ்சு தான் அந்த வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க சொல்ற வார்த்தையிலே நான் சொல்றேனே, எனி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெக்ரெட் ஆர் அப்பாலஜி மேட் பை த டிஎம்கே ஃபவுண்டர் அப்படின்ட்டு இருக்கு. பார்த்துக்கோங்க, இப்படி அந்த பத்திரிகை வெளியிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பேட்டி கொடுத்த தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாவை பற்றி நான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் பேசியதில் தவறே இல்லை, சரித்திரத்தில் இருப்பதை தான் சொல்லியிருக்கிறேன், அண்ணாவை தரைகுறவாக பேசவில்லை அப்படிங்கிறார் அப்படின்றாரு. இவர் தான் ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னார். அந்த ரெஃபரன்ஸ் இருக்கிறவங்களே அது அந்த மாதிரி சொல்லவே இல்லை, நாங்கள் எழுதவே இல்லைன்ட்டு இருக்காங்க. ஆனால் கூட திரும்ப திரும்ப நான் சரித்திரத்தில் பேசுகிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அதுதான் சொல்லிட்டாரு, இந்து பத்திரிகை சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு இன்னைக்கு. சரி, அதுதான் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயத்தில் கூட்டணியில் பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு இருக்காரு அவருமே. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, அதிமுகவுக்கும் எங்களுக்கும் நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோங்கிற மாதிரி அவரும். அரசியலில் கொஞ்சமாவது கண்ணியம் இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும், அதான் சொல்கிற அப்படி. நேர்மையை பற்றி என்னை சிறப்பாக கூட நீங்கள் அடிக்க, பட் என்னை நேர்மையை பற்றி பேசுனீங்கன்னா சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ எடுத்து தர முன்னாடி வைக்கணும்ல, அண்ணாமலை வைக்கணும்ல, எங்கே அவர் படிச்சிருந்தாருங்கிறத வைக்கணும்ல, இந்து சொன்னால் இந்து குடும்பத்துலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வேறு எங்கிருந்து படிச்சிருந்தது இதை வச்சு? ஆமாம், ரத்தார் ஓடுன்னு யார் நினைக்கிறா? அதுராமலிங்க தேவர் சொல்லவே இல்லைன்னா யார் அப்படி நினைக்கிறாங்க, யார் அப்படி ஆசைப்படுறாங்க? ஆமாம், அதை ஏன் இப்படி ஒரு பதிவை வந்து பொய்யா சொன்னாரு அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருமே முன் வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கும் அவர் வந்து நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்ல போறாரு. இன்னொரு பக்கம் அந்த கூட்டணி பிரச்சனையே இதனால தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவருமே கூட்டணியில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செல்லூர் ராஜுமே இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எங்களை ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் சொன்னோமா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன இது, சொன்ன சொல்லவே இல்லையே நீங்கள். இப்போ எல்லா பத்திரிகையாளர்கள் மக்கள் அதிமுக தொண்டர்கள் எல்லாத்தையும் முட்டால் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கு இந்த ரெண்டு கட்சியை சேர்ந்தவங்களும். ஜெயக்குமார் என்ன சொல்லியிருந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி, பிஜேபி வந்து நோட்டாவை தாண்ட முடியுமா, எவ்வளோ தூரம் வந்து கிழிச்சு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் முதலேறி சவாரி பண்ணுறவங்க காய்ச்சி மூச்சுன்னு திட்டி முக்கால் நேரம் பேசியிருந்தாரு. ஆமாம், கூட்டணியே இல்லைன்னாரு. கூட்டணியே கிடையாது, தற்போதைய கூட்டணி இல்லை அப்படின்னாங்க. தற்போதைக்குன்னா நம்ம என்ன நினச்சோம், அட்லீஸ்ட் 2-3 மாதம் கழிச்சு வரும்னு பார்த்தா அடுத்த நாளே அடுத்த நாளே வந்து யாரும் விமர்சனம் பண்ணுவாங்க, நம்ம ஸ்டாண்டர்ட் தெரிவிச்சுட்டோன்னு சொல்லிட்டு வாய்மொழி உத்தரவு பிறந்தது. இன்னைக்கு வந்து செல்லுராஜ் வந்து நாங்கள் என்ன அப்படி சொன்னோம்னா இப்போ கேட்குறாங்களா, நம்ம முட்டா பசங்களா இங்கே? ஆமாம், அப்படிதான் இருக்குது. இன்னொன்று, இது வந்து அதிமுக தொண்டர்கள் மத்திய
மத்தியிலேயே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கொண்டாட்டம் வந்து ஒரு நாள் தான் ஆயிருக்கு, கொண்டாடி முடிச்சிருக்காங்க, இப்போ திரும்பியும் இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கவலையும் கலக்கமும் அவங்க கிட்ட இருக்குது. அதில் இன்னொன்று சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து எங்களை மோடிஜி மதிக்கிறாரு, நட்டாஜி மதிக்கிறாரு, அமித்ஷாஜி மதிக்கிறாரு, திரும்ப மோடிஜி தான் வரணும், அவங்க மதிச்சா போதும், வேற யாரும் மதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நாங்கள் வந்து பாஜகவை பற்றி எந்த எதுவுமே சொல்லலை, அண்ணாமலை பேசின விதத்தை தான் கண்டிச்சோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. வெட்கம் இல்லாதவர்கள் தான் சொல்ல தோணுது. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி திரும்பியும் சிஎம் ஆகணும், நான் ஏன் இங்கே சொல்ல போறேன் அப்படின்னு இருக்காரு. இதுக்கு மேலே எதுவும் கூட்டணி வச்சிருக்கோமோ நமக்கு புரியல இங்கே. ஆமாம், இன்னொன்று அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து இங்கே வந்திருக்கதே பாஜக வழக்க தான், அது வந்து பாஜக, நாங்கள் வந்து தனிப்பட்ட கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், எங்களோட வாக்குகள் வந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, வாக்குகள் பதில் சொல்லணும்னா நீங்கள் அதிமுகவில் வந்து கழிவுத்தனோட நீங்கள் நிற்கிறீங்க, தனியாக நின்று ஏதாவது பண்ணி பார்த்து எனக்கும் அதிமுக கிடையாது, அவங்களுக்கு இருக்கலாம், அதே மாதிரி அதிமுகவும் பாஜகவும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் இங்கே பிள்ளைவேல கொடைக்கானல் இருக்காரு அவர். ஆமா, அவர் அங்க இருக்காரு. சரி, ஓகே, இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கூட்டணி பிரச்சனை விரைவில் தீரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லி அனுப்பல போல, பிரச்சனை எல்லாம் இல்லைன்ட்டு அவங்க வந்து விரைவில் தீரும்ங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருந்தாங்க. இல்லப்பா, இதே செல்லுராஜ் நீ சொல்றாருல, எந்த பிரச்சனை இல்லைங்கிறாருல, எங்களுக்கு எந்த பிரச்சனை, ஏதோ நம்மளா கனவு கண்டுட்டு வந்த மாதிரியும் அவங்களாம் புத்திசாலியர் மாதிரி பேசுறாங்களே. இதே செல்லுராஜ் 19/9, நான் சொல்றது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, சரி 2 நாளைக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாரு, அண்ணாவை பத்தி பேசினா நாங்க யாரா இருந்தாலும் நாங்க சும்மா விட மாட்டோம், எங்கள் தாய் தடுத்தால் கூட நாங்க வந்து பேசியிருந்தோம், ஆவேசமா பேசியிருந்தோம், தாய் தடுத்தால் கூட அவங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு நாக்க துண்டாக்கப்படும் எல்லாம் பேசியிருந்தாரு. ஆனா இப்ப வந்து இப்படி பேசுறாங்க. இன்னொரு விஷயத்தையும் செல்லூர்ராஜ் சொல்றாரு, சனாதனம் வந்து தமிழ்நாட்டுல ஒளிஞ்சிருச்சு, அது வந்து பெரியாரும் அண்ணாவும் எப்பயோ ஒழிச்சிட்டாங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி எப்போ பாரு விளையாடிக்கிட்டே இருக்காரு, அவருக்கு தெரியவே இல்லை இதெல்லாம். மதுரை போன வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன கேட்டு இருந்தாரு, நீங்க அண்ணாவை பத்தி ஏன் பேச, அண்ணாவை பத்தி ஒருத்தர் தவறா சொல்றாரு, ஆனா திமுக ரியாக்டே பண்ணவே இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு செல்லூர்ராஜ். நான் கேட்கிறேன், சிலருக்குதான் பதில் சொல்லணும், சிலருக்குலாம் பதிலே சொல்லக்கூடாது, அதான் ஆர் எஸ் பாரதி வந்து பதில் சொல்லிட்டாரு என்னோட அமைப்பு செயலாளர், அதனால சில பேர்லாம் அப்படி விட்டு போயிடணும். ஆனா நான் திருப்பி கேட்கறேன், உங்க கட்சி பேர்ல அண்ணா இருக்கு, அண்ணாலாம் சொல்றீங்களே, அண்ணா சனாதனத்தை பத்தி இந்த கருத்தை சொல்லியிருக்காரு, இதை செல்லூர்ராஜுவால சொல்ல முடியுமா, திராணி இருக்கா, தெம்பு இருக்கா, தைரியம் இருக்கா கேள்விட்டு இருந்தாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, வந்து சனாதனம் ஒளிஞ்சிருச்சே, அண்ணா அப்பயே ஒளிச்சிட்டாருல, ஒரே உடவ போட்டார். இல்ல, அவர் அந்த பேட்டியில சொல்லும் போது மோடிஜி தான் திரும்ப பிரதமரா வரணும்னு சொன்னார்ல, மோடிஜி வந்து சனாதனத்தை யாராலையும் ஒழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து இப்படி ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இவங்களுக்குள்ள அந்த இவங்க என்ன பைத்தியம் பிடிச்சிருவங்க. ஆமா, இந்த கூட்டணியில இருக்காங்களா இல்லையா, இப்ப இருக்கோன்றாங்க, நாளைக்கு இல்லைன்றாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரே நமக்கு டிஸ்கஸ்டிங், அருவறுப்பா இருக்கு இந்த மாதிரி அரசியல பாக்குறப்ப. அதிமுக பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, ஓபிஎஸ் வந்து அதிமுகவுடைய கட்சி சின்னத்தையும் கொடியும் வந்து பயன்படுத்திட்டே இருக்கிற தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சார்பாக உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தது. அதை விசாரித்த நீதிபதி ஓபிஎஸ் தரப்பட்டு பதில் சொல்லுவேன்னு கேட்க, ஐயா எங்களுக்கு கால அவகாசம் வேணும், டைம் வேணும்னு கேட்க அக்டோபர் மாதத்துக்கு ஒத்தி வச்சிருக்காரு இந்த வழக்கை. ஓ, அதுக்கு என்ன ரெடி பண்ணிட்டு வர போறாங்கன்னு தெரியல. பாயிண்ட்டு அதுதான், எப்படியும் பொதுச் செயலாளராக உச்ச நீதிமன்றமே அங்கீகரிச்சிட்டாங்க, தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சிருக்கு, கட்சியாக கண்ட்ரோல் தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அவதூறு வழக்கு போட்டிருந்தாருல, உதயநிதி ஸ்டாலின் வந்து கொடநாடு வழக்கு விஷயத்துல என்னைய தப்பா பேசிட்டு இருக்காரு, 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் எனக்கு நஷ்டஈடு வேணும்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாரு. இதுல இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உதயநிதி வந்து 2 வார காலத்துக்கு இந்த கொடநாடு கொலை வழக்கை தொடர்பு படுத்தி எடப்பாடியையும் இந்த வழக்கையும் தொடர்பு படுத்தி பேசக்கூடாதுங்கிற இடைக்கால தடையை வந்து விதிச்சிருக்காங்க. 2 வாரத்துக்குள்ள உதயநிதி தரப்புலேருந்து பதில் மனுவுமே தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம்தான் இந்த வழக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு விஷயம் வந்து நீட், அந்த நீட் பிஜிக்கான கட் ஆஃபை 0% வந்து மாற்றியிருக்கு மத்திய அரசு. அதாவது இதுக்கு முன்னாடி ஜென்ரல் கேட்டகரிக்கு 50% எடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தது, அதே மாதிரி ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து 40% எடுக்கணும்ன்றது, அதை இப்போ எல்லா கேட்டகரிக்கும் 0% எடுத்தாலே நீங்கள் பிஜி நீட்டில், அதாவது பிஜி மெடிக்கல்
வந்து சேரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து உதயநிதியுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. தகுதி தகுதின்னு சொல்லிட்டு தான் இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க. இப்போ ஜீரோனா எதுக்கு இந்த நீட் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, இதை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. முதல்வர் மு க ஸ்டாலினுமே வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் நீட் வச்சிருக்கணும், நாங்கள் முன்னாடியே சொன்னோம், இப்போ மத்திய அரசுமே ஒத்துக்குது 0% வந்து சொன்னதுக்கப்புறம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க நீட் வந்து எதுக்குமே தேவையில்லை அப்படிங்கிறது. இந்த நீட்டுனால பயிற்சி மையங்களும் இந்த தேர்வு கட்டணங்களும் தான் போயிட்டுருக்கே தவிர வேறு எந்த பயனும் இல்லை, பல உயிர்களை பலி கொண்ட இந்த நீட்டை வந்து நம்ம விளக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி பணம் இருக்கிறவங்க முட்டை மார்க் எடுத்த கூட படிக்கலாம், 0% எடுத்த கூட படிக்கலாம், அதுதான் கான்செப்டாக இருக்குது இங்கே. ஆனால் பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள் 100 மார்க் எடுத்தால் கூட படிக்க முடியாத சூழல் தான் இங்கே வந்து நிலவுது. சரி ஓகே, நம்ம நாடாளுமன்றத்துக்குள்ளே போவோம். நாடாளுமன்றத்தில் இந்த மகளிருக்கான 33 இந்த இடஒதுக்கீடு அந்த மசோதா மக்களவையிலே நிறைவேறிடுச்சு. மாநிலங்களவைக்கு இன்றைக்கி வந்து கொண்டு போயிருக்காங்க. நேற்று இதை பற்றி பேசின ராகுல் காந்தி அந்த ஓபிசி இடஒதுக்கீடை முறையாக வந்து வரையறை செய்யணும், மத்திய அரசில் அந்த செயலாளர்கள் வந்து 90 பேர் இருக்காங்க, அதில் 3 பேர் மட்டும்தான் ஓபிசியை சேர்ந்தவர்கள். ஆனால் நாட்டில் ஓபிசியை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதே கிடையாது அப்படின்னு வந்து சொன்னவர், இந்த நாடாளுமன்ற கட்டிடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, பீகாக்கு மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளோர்லாம் டிசைன் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சீட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாம் சூப்பராக தான் இருக்குது, ஆனால் குடியரசுத் தலைவர் எங்க அப்படிங்கிறத கேள்வி எழுப்பியிருக்காரு, எங்க அவங்களை பார்க்கவே முடியலையே அப்படின்னு. ஆனா நாடாளுமன்றத்துக்குள்ள தமன்னா கங்கனா ரணாவத்லாம் வந்துட்டு போறாங்க, ஆனா இன்னுமே வந்து திரௌபதி முர்மு நம்ம ஜனாதிபதி வந்து வரல. ஆமா, அந்த நாடாளுமன்ற கட்டிடம் திறப்பு விழாவின் பொழுதும் எதிர்கட்சிகள்லாம் வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க, அந்த விழாவுக்கே போகாம புறக்கணிச்சாங்க, அப்பையும் வந்து கூப்பிடல வச்சிருக்க, அப்புறமா கூப்பிட நம்ம எதிர்பார்த்தோம். அதற்கு பிறகு யார் போனா, குடியேற்றத்துக்கு போனார்ல துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர், அவர் குடியேற்றி வச்சாரு, ஓம் பிர்லாலாம் போனாங்க, அப்பையும் வந்து இதுவரைக்கும் குடியரசுத் தலைவர் போகவே இல்லை. ஆனா சாமியார்கள் போயிருக்காங்க அங்க, சாமியார்கள் மக்களவையில் யார் போவாங்க, வாக்களிச்ச பெருமக்கள் அங்கே உள்ள போய் பார்த்துருக்கோம், சாமியார்கள் உள்ள போறாங்க, நடிகைகள் உள்ள போயிட்டு இருக்காங்க, உள்ள போயிட்டு இருக்காங்க, ஆனா முதல் குடிமக்கள் இது வரைக்கும் உள்ள போகவே இல்லை. இல்லை, ஆமா. இன்னொரு பக்கம் அமித்ஷா வந்து இந்த மகளிர் இடஒதுக்கீடு பத்தி சொன்னீங்கல்ல, அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுல பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்க, பின்னாடி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. ஏன்னா அதுக்குதான் வர்றதுக்கு இன்னும் 5-6 வருஷம் இருக்குல்ல, அப்புறம் தான் கொண்டு வருவாங்க போல. அதாவது 2029 தான் வரப்போகுது. எல்லாம் பட்டியலிடுங்க உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லுங்க, நம்ம அடுத்தடுத்த மசோதாக்களை சரி பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா இது எப்படி 4வது நாள் தாண்டிட்டோம் நம்ம, எந்த வில்லங்கமான மசோதாவும் இல்லாம 4வது நாட்கள் தாண்டிட்டோம், இந்த 1 நாட்கள் மட்டும் இருக்கு, பாப்போம் அன்னைக்கு கடைசி நாள்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ராகுல் காந்தி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த டெல்லியில் உள்ள ஆனந்த் விஹார் பகுதியில் உள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு போர்ட்டட் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு கையில் பேட்ச் எல்லாம் போட்டுட்டு பெட்டியெல்லாம் தூக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. அங்கே உள்ள மக்களுக்கு நான் பெட்டி தூக்கி தரேன்லாம் போய் நின்றுருக்காரு. அதான் வந்து பிஜேபி விமர்சனம் பண்ணுறாங்க, அந்த பெட்டிலே 4 சக்கரம் இருக்குது, அதையும் தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னு அந்த ராஜையாக கேள்வி கேட்குறாங்களா அவங்க. அதே மாதிரி பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்குள்ளே வரப்ப ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வர, அந்த ஃபைல் எதுவுமே இருக்காது, அதை கேட்ட அதையும் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல, காங்கிரஸ் எதுக்கு இந்த ஃபைலு அப்படின்ட்டு. அது என்ன செட் ப்ராப்பர்ட்டியா? ஆமா, கொண்டு வரணும்னு கொண்டு வராது, ரெண்டு பேப்பரா வச்சிருக்கலாம், ஆனா பாக்குறப்பே திருக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு. ஆமா, மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் வந்து செட்டு போட்டிருக்காங்கன்னு நினைச்சு நடிச்சிருக்காரு ஆந்திரா அசம்பிளிலே போயிட்டு. பாலகிருஷ்ணா இருக்காருல்ல, அந்த ட்ரெயின்லாம் அப்படி கையை காட்டிய பின்னாடி போக பாருல, அது மாதிரி ரியல் லைஃப்ல நினைச்சுக்கிட்டு வந்திருக்காரு சட்டசபைக்குள்ள. அவர் ஒரு ஆந்திரால எம்எல்ஏவா இருக்காரு. அங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடைய தட்டிருக்காரு ஃபர்ஸ்ட், மீசைய முறுக்கிருக்காரு, முறுக்கிட்டு எப்படியா நீங்க இவரை உள்ள அனுப்புவீங்க, அவர் யாரு, சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு. சந்திரபாபு நாயுடு எப்படி உள்ள அனுப்புவீங்க, எங்க கட்சி தலைவரையும் உள்ள அனுப்புனீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க, ஆதாரமே இல்லாம அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஜெகன்மோகன் ரெட்டியை கூப்பிடுங்க, அவர் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு இருக்காரு. இவங்க சும்மா இருப்பாங்களா? டைரக்டரா உடனே ஆஜராகிறது? ஆளுங்கட்சி வந்து சும்மா இருப்பாங்களா? ஏ உட்காரியா அப்படின்னு சொல்லி இவங்க பேச ரெண்டு பேரும் ஒருமையில சினிமாவாது நாடாளும் சட்டமன்றம் இது பேசாம உட்கார்ந்து ஒருமையிலே பேசி திட்டிக்கிட்டு ஒரு மாதிரி சண்டையா முடிஞ்சிருக்கு. அவர் என்ன சினிமா நினைச்சிட்டாருங்கிற மாதிரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. காமெடியா இருந்துச்சு அவர் அந்த படத்திலே, அவர் பண்றதெல்லாம் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும், ஆனா அவர் வந்து சட்டமன்றத்திலையும் இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து தெலுங்கானால வந்து கேஸ் அலைகி ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. தப்பா சொல்லாத, தமிழ்நாட்டுல தான் தமிழ்நாட்டுல கேட்டாலே போட மாட்டாங்க, பார்த்தேன் அது வந்து தெலுங்குல அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அவருக்கு தெலுங்கு தெரியாது போல, அமைதியாவே இருக்காரு, ஏதாவது பேசிடுவாங்க. ஆமா, கொண்டு அந்த இதை மட்டும் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த கனடா இந்தியா பிரச்சனை இது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
போகுது. இன்னொரு நபருமே இன்னைக்கு வந்து கனடாவில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. சுக்தூல் சிங் அப்படின்னு இந்தியாவில் தேடப்படுற ஒரு பிரிவினைவாதி அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இவர் வந்து பஞ்சாப் மாநிலத்திலேருந்து 2017 போலி பாஸ்போர்ட் மூலமாக கனடாவில் போய் அங்கே வந்து செட்டில் ஆனவர், என்ஐயால் தேடப்பட்டு வந்தவர். இன்றைக்கி வந்து ரெண்டு கும்பலுக்கு நடந்த சண்டையில் விண்ணப்பக் அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. இப்போ ஆல்ரெடி என்ன பிரச்சனைனா, ஹர்தீப் சிங் நிஜார் வந்து எங்கள் நாட்டுடைய சிட்டிசன், அவரோட கொலைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இப்போ இன்னொருத்தர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. ஆமாம், சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டு தான் போகுது. ஏன்னா விசாவெல்லாம் கொடுக்காதீங்க, கனடாவிலேருந்து இந்தியா வரவங்களுக்கு விசா கொடுக்குறதா இப்போ இந்தியா வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. மறு அறிவிப்பு வரும் வரையும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கதா தகவல் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், கனடா சில ட்ராவல் அட்வைசரிலாம் கொடுத்துருக்காங்க அங்கேருந்து இந்தியா வரவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செய்தி வந்து ANI, இவங்க வந்து உடனுக்குடன் நம்ம இந்தியாவில் இந்தியாவை பற்றினா எங்கே செய்தி வந்தாலும் கொடுக்குற ஒரு நிறுவனமாக தான் இருந்துகிட்ருக்காங்க. இவங்க அரசுக்கு சார்பாக எழுதுறாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் கூட குற்றச்சாட்டுலாம் வைக்கிறது உண்டு. பட் ஆனால் வெளிநாட்டிலேருந்து வர செய்திகளை உடனுக்குடன் இவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. சரி, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி கனடா வந்து ஒரு ட்ராவல் அட்வைசரி வெளியிட்டிருக்காங்க, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரும்போது பதட்டமாக இருக்குது, அங்கெல்லாம் போகாதீங்கிற மாதிரி ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்கன்ட்டு. இந்த அறிவுரை வந்து இப்போ அது வந்து முன்னாடியே இருந்தது அப்படிங்கிற தகவல் வந்து தெரிய வந்திருக்கு. நம்மளுமே ஃபேக்ட் செக் பண்ணோம், நிறைய பேர்கிட்ட பேசினோம், நம்ம நேயர்களுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப காலமாகவே அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிக்கு போகாதீங்கிற அறிவுரையை வந்து கனடா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மணிப்பூர்னு சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க, சில மாதங்கள் முன்னாடியே சொல்லப்பட்டது. இப்போது சொல்லப்பட்டது மாதிரி ANI வந்து செய்தி வெளியிட எல்லா ஊடக நிறுவனங்களும் ஓகே ANI சொல்லிருச்சேன்னு சொல்லி செய்தி போட்டாங்க. இனிமே ANI போட்டாலும் நம்ம வந்து செக் பண்ணி தான் போடணும். ஆனா ரொம்ப ஓகே. ஆனா வந்து இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, கனடாவில் இருக்கிற இந்தியர்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஒருவேளை இவங்க சொல்லியிருக்காங்க போல, நம்மளும் பதிலடி கொடுப்போம்னு நினச்சி சொன்னாங்களா இல்லை யதார்த்தமாக சொன்னாங்களாங்கிறது தெரியல. ANI-ல இந்த செய்தி வெளியாகியிருந்த சில மணி நேரத்தில் மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவை சேர்ந்தவர்களும் இங்கேருந்து அங்கே போக திட்டமிடுறவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா கனடாவில் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுது, அங்கே உள்ள மாணவர்களுமே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை மணியை வந்து அடிச்சிருக்காங்க. பட் அங்கேருந்து பேசுகிறவங்க வந்து நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது, இவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து பாலிடிக்ஸ் தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இந்தியர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அது மோடி ஆகட்டும் இல்ல வந்து ஜஸ்டின் ட்ரூடோ, இது அரசியல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அங்கேயே வந்து கொஞ்சம் பொருளாதார சரியில்லை, அதே மாதிரி அந்த ஹவுஸ் ரெண்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, திசை திருப்பி தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமாம், ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொருளாதார நெருக்கடியை சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து அந்த 2019 அடுத்தடுத்து தேர்தல் நடத்தினாரு ஜஸ்டின் ட்ரூடோ. இந்த தேர்தலில் வந்து சீனாவோட தலையீடுகள் இருந்துச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டில் எந்த ஒரு முடிவையுமே எட்ட முடியல ட்ரூடோ அரசாலன்னு எதிர்கட்சிகள் ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் திசை திருப்புறதுக்கு தான் இப்போ இந்தியா மேலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து ஏவி விட்டு திசை திருப்பிட்டு இருக்காரு ஜஸ்டின் ட்ரூடோங்கிற குற்றச்சாட்டுமே இருக்குது. ஸோ இதில் வந்து அரசியல் பண்ணாம மக்களோட நலனை வந்து ரெண்டு கவர்மெண்ட்டுமே பார்த்து. அமெரிக்கா என்ன சொல்றாங்க அதுல, அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து இவங்க சொல்ற கனடா சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, இதுல வந்து இந்தியா ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பழனியை சேர்ந்தவர் ராஜ்குமார், இவர் வந்து சென்னையில டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. 9 இந்த மாசத்துல வந்து மத்தியானம் 3 9,000 அக்கௌண்ட்ல இருந்து விழுந்திருக்கு. ஓ, இவர் யாரோ மோசடி பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய நண்பருக்கு 21,000 பணம் அனுப்பியிருக்காரு. அது பணம் போயிருக்கு. அப்புறம் தான் பார்த்துருக்கேன், ஆமாப்பா நம்ம அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்பவே மெர்கன்டைல் பேங்க் அதிகாரிகள் போன் பண்ணி தவறுதலா போட்டோம். இப்ப தவறுதலா நீ 100 போடலாம், 200 போடலாம், 9,000 எப்படி ஒரு அக்கௌண்ட்டுக்கு தவறுதலா போடுவீங்கன்னு தெரியவே இல்லை. 9,000 அவர் பூஜ்யம் என்றதுக்கே அவரால் தடுமாறி இருக்காராம் அவர் ராஜ்குமார். ஆமா, இந்த அப்புறம் பேங்க்குக்கு வர வச்சு, சென்னையில் இருக்கிற கிளைக்கு வர வச்சு அவர்கிட்ட பேசி, அந்த 21,000 பணம் எங்களுக்கு வேணாம், நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கார் வாங்குறதுக்கு நாங்களாம் லோன் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சுமமா முடிச்சுக்கலாம்யா அப்படின்ட்டு பேசி பைசல் பண்ணியிருக்கு மெர்கன்டைல் பேங்க். ஆமா, 9 ஆனாலும் 9,000 20 இருந்தா 20,000 போட்டிருப்பாங்களா, 9,000 யோசிச்சு பாரு. ஆனா இந்த 9,000 எல்லாம் இங்க இருந்து தப்பிச்சு போவாங்கல்ல, கடன் வாங்கிட்டு அவங்க தானே வாங்குவாங்க, இந்த அக்கௌண்ட்ல எப்படி போட்டாங்க தெரியல. ஆனா வந்து ஓகே, ஒரு டிரைவரா வந்திருக்காரு, உடனே நேர்மையான மனிதா இருந்து உடனே வந்து கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி 4G பண்றவங்க
புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்காம திங்கக்கிழமை ஆரம்பமாச்சு பாத்தீங்களா? அந்த மனசுதான் சார் கடவுள். அப்படியே இருக்கானுங்க. அந்த டாக்டர் படத்துல ரெண்டு திருட்டு பசங்க வருவாங்க, அதே மாதிரி இருக்காங்க. அந்த டிடிஎஃப் வாசன் அந்த கூட இருக்க பையனும் அந்த வீடியோ பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் தொடப்போது அந்த வீடியோ. கீழே 2K கிட்ஸு, ஒரு 1000 கமெண்ட்ஸுக்கு மேல அண்ணா நீங்க கம்பேக் கொடுப்பீங்க அப்படி அப்படின்ட்டு. அந்த கமெண்ட்ஸை படிக்கிறப்ப எனக்கு திக்கு திக்குங்குது. அவ்வளோ பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. பட் ஃப்ராட பசங்க கையெல்லாம் உடஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு அந்த வீடியோல பேசிக்கிட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில வந்து அப்படியே கையை வச்சுட்டு போயிருக்காங்க. எவ்வளவு 2K கிட்ஸ் ஏமாத்திட்டுனா அந்த மாணவர்களுக்கும் புரிய மாட்டேங்குது, ரொம்ப வெள்ளந்தியா இருக்காங்க 2K கிட்ஸ். திடீர்னு நேற்று நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீச்சல் நமக்கு தெரியாது எப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்தப்போ தான் புரிஞ்சது. நேற்று மீன் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஜீவா படத்தை போட்டிருக்காங்க. அந்த லுல்லு சபா ஜீவா வந்து ஒரு டிவி டிபேட்டில் வந்து பேசுகிறப்ப நம்ம எந்த உயிரினங்களை சாப்பிட்றோமோ அதுவாகவே மாறிடும் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுருந்தாரு. ஆமாம், அதனால் சோசியல் மீடியாவில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கஷ்டமோ நஷ்டமோ 2021 தேர்தலில் சமமாக தனியாக போட்டியிட வேண்டும் சரத்குமார். அது உங்க இஷ்டம். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கும் தான். நானும் நீ நிக்கிற நின்றுட்டு இருப்பாங்க அவங்க முஸ்தபா முஸ்தபா. ஆமா, இவங்களுக்கு என்ன சொல்றது இவங்கள. சரி சரி ஓகே, கொடுத்துடலாம். நடுவில் கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசினா. ஆமா, அவங்க அந்த அளவுக்கு பல்ட்டி அடிச்சிருக்காங்கல்ல ஒரு நாள் கூட இல்லாம. ஆமா, அதுதான் அது என்னன்னா ஓகே பண்ணா கூட ஓகேதான் செல்வராஜ் சொல்றப்ப, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு என்னதான் தெரியல. சரி சரி, அவருக்கு சொன்னது ஞாபகம் இருக்கு. ஓகே, அதனால எடப்பாடிக்கும் மோடிக்கும் கொடுத்து முடிச்சுக்கலாமா? நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆப்பிள் ஐபோன் 15 மற்றும் ஆப்பிள் ஐவாட் சீரியஸ் 9 வாங்க நேரம் வந்தாச்சு. செப்டம்பர் 22 முதல் உங்கள் சத்யாவில் இப்போதே ப்ரீ புக்கிங் செய்திடுங்கள்.